जय सद्गुरु महाराज की जय। जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय। गुरु वक्त स्थितम ब्रह्म प्राप्यते तत्प्रसादतः गुरोर ध्यानम सदा कुर्या पुरुषम स्वर्णीय यथा। லோகத்துல எல்லாரும் பிரம்மம் எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்கா. பிரம்மம் இல்லாத இடம்னு ஒரு இடம் கிடையாது. ஜன்மாதி அஸ்யத அப்படின்னு பிரம்மசூத்திரம் கூட சொல்றது. இந்த உலகத்துல எந்தெந்த பொருட்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதை எல்லாவற்றிலும் பிரம்மம் விளங்குகின்றது. ஆனா இந்த பிரம்மம் ஒரு இடத்துல ரொம்ப பிரகாசமாக இருக்கின்றதா எப்படி அப்படின்னு கேட்டா, எங்கன்னு கேட்டா, குருவுடைய முகத்துல பிரம்மம் இருக்கும். பிரம்மஸ்வரூபம் தான் குருவானவர். அதனாலதான் மாயையிலையும் அஜ்ஞானத்திலையும் மாற்றிண்டு கிடக்கின்ற ஜனங்களை அஜ்ஞானத்திலிருந்து வெள்ள கொண்டு வர அவர்களால் முடிகின்றது. குருவக்து ஸ்திதம் பிரம்ம, குருவின் முகத்தில் பிரம்மம் விளங்குகின்றது. அது எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்டா, பிராப்யதே தத் பிரசாதத்தக, அந்த பிரம்மஸ்வரூபம் புரியணும் அப்படின்னா குருவுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால மட்டும்தான் அது அடைய முடியும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, குருவ தியானம் பண்ணணும். குருவோட தியானம் சதா குறியா, குருவுடைய தியானத்தை எப்பொழுதும் செஞ்சுட்டே இருக்கணுமா. எப்படி செய்யணும் அதையும் சொல்றார் ருத்ரன். பார்வதி தேவன் இடத்துல ரொம்ப பிரீத்தியோட சொல்றார். திடீர் ரகசியங்களை ரொம்ப அழகா ரொம்ப சுலபமாக அஜ்ஞான காய்ச்சலம் மாற்றிண்டு வைதறியாம திண்டாடிக்கொண்டிருக்கின்ற சம்சாரிகளை உத்தாரணம் பண்ணுற உத்தேசத்தினாலே ருத்ரமூர்த்தியானவர் சொல்றார். குரோர் தியானம் சதா குறியார், எப்பொழுதும் குரு தியானம் செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னா, புருஷன் ஸ்வைர்ணீயதா, எப்படி ஒரு ஸ்திரீயானவள் காதல் வசப்பட்டுட்டா அப்படின்னா, அவள் எந்த காரியம் பண்ணாலும் தன்னுடைய காதலனை விடாம ஸ்மரிச்சுட்டே இருப்பான். தன் பந்துக்கள் கூட்டத்தில் இருந்தாலும் அவள் மனசு அவளுடைய காதல் இடத்திலேயே தான் போகும். தன்னுடைய கிரகத்துடைய காரியங்கள் செய்து கொண்டிருந்த போதிலும் அவளுடைய ஹிருதயமானது தன் காதலை பற்றியதான் ரூபத்தில் மதிமயங்கி கிடக்கும். ராத்திரி எல்லாத்தையும் மறந்து நித்ரையில் ஆழ்ந்து கிடக்கின்ற சமயத்தில் கூட அவளுக்கு தெரியாமலேயே அவளுடைய ஹிருதயமானது அந்த காதல இடத்துல லயப்பட்டு கிடக்கும். அவள் உலக காரியங்கள் என்ன செஞ்சாலும் அந்த சமயத்துல கூட அவள் ஹிருதயத்திலேருந்து இந்த காதலனுடைய நினைவு நீங்கிறது இல்லை. அவளால அந்த நினைவுகளை நீக்க முடியவும் முடியறதில்லை. அதுபோல சசிஷ லட்சணம் உள்ள ஒரு சத்தான சிஷ்யர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா, சதா சர்வகாலமும் சத்குருவ சதாச்சாரியனை தியானம் செய்யணும்னு சொல்றார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. ஹிருதயத்துல சதா சர்வகாலமும் குரு தியானம் இருந்தாத்தான் லோகத்துல சாந்தியின் ஒண்ணு கிடைக்கும். பல்வேறு விதமான அஜ்ஞானத்திலையும் மமக்காரத்திலையும் நாட்டின்றி கிடக்கிற இந்த ஜனங்களுக்கு குரு தியானத்தை விட்டா சுகம் தரக்கூடியதான சாந்தி தரக்கூடியதான ஒரு விஷயம் லோகத்துல எதுவும் கிடையாது. நம்முடைய சனாதனமான இந்து தர்மத்துல எத்தனையோ பெரியவர்கள் அத்தனை விசேஷமா குரு தியானம் பண்ணியிருக்கா. அதுல
ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல எத்தனையோ சிஷ்ய கோடிகள் குரு தியானத்தின் எல்லையை நிரூபணம் செய்திருக்கின்றார்கள். சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் ஸ்ரீ பராசர பக்தர், பெரிய மகானுபாவர், வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கூட பராசர பக்தருடைய மகிமை உள்ளபடி யாராலையும் சொல்லி மாறாது அப்படின்னு சொல்லுவார். அந்த உத்தமமான சதாச்சாரியனுக்கு நஞ்சியர் அப்படின்னு ஒரு சிஷ்யர். எப்பொழுதும் ஆச்சாரிய தியானம், வேற சிந்தனை அவருக்கு கிடையாது. அந்த ஆச்சாரிய தியானமே தன் வாழ்க்கையின் லட்சியம் வாழக்கூடிய பெரிய சன்னியாசி, எல்லாத்தையும் தியாகம் பண்ணவர். ஆச்சாரிய கைங்கரியமே ஜென்மாவை சாவல்யம் பண்ணக்கூடியது அப்படின்னு சத்தியத்தை உணர்ந்த ஒரு மகானுபாவர். அந்த நஞ்சியர் மிகவும் விசேஷமானவர். பராசர பட்டரானவர் பரமபதிச்சுட்டார், எம்பெருமான் திருவடி அடைஞ்சுட்டார். அந்த சமயத்துல அவருக்கு அந்திம சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சா. பண்ணி முடிச்ச உடனே அவர்கள் தங்கள் கிரகத்துக்கு கிளம்பினார்கள். இந்த நஞ்சியரும் மடத்துக்கு கிளம்பினார். கிளம்புற சமயத்துல நஞ்சியர் தலையில ஒரு முக்காட போட்டுண்டு பராசரபட்டருடைய கிரகத்தின் கொள்ளை பக்கம் வழியே அப்படி வெளில போனார். உடனே அங்க இருக்கிறவர்கள்லாம் கேட்டா, என்னாச்சு, ஏன் இப்படி தலையில ஒரு முட்டாக்க போட்டுண்டு நீங்கள் கொள்ளை பக்கம் வழியா செல்கின்றீர்கள் அப்படின்னு கேட்டா. அதற்கு ஸ்ரீ நஞ்சியர் பதில் சொன்னார், என்ன ஆச்சரியமான பதில், கிருஷ்ணஹரே, புதுக்க அடுத்த விதவை வெளியில் படலாமோ அப்படின்ட்டார், வெளியில் தெரியலாமோ. ஒரு ஸ்திரீயானவள் விதவையாயிட்டாள் அப்படின்னு சொன்னா அடுத்த வாகங்கள் அவ படப்படாதோ, அந்த மாதிரி ஆச்சாரியனை இழந்ததான நான் விதவைக்கு சமானம், அதனாலே நான் எல்லார் கண்களிலையும் படமாட்டேன்னு சொன்னாராம் இந்த நஞ்சியன்ற மகானுபாவர். காதல் வழி செல்கின்ற ஸ்திரீயானவள் எப்படி புருஷனை தியானம் செய்வாரோ அதே போலவே இந்த நஞ்சியன்ற உத்தமமான சசிஷ்யரும் தன்னுடைய ஆச்சாரியனான பராசரபட்சருடைய பரமபதத்திற்கு பிறகு தலையில முட்டாக்கு போட்டு கொல்ல பக்கம் வழியா போனார். இப்படிப்பட்ட குரு பரம்பரையினாலதான் நம்முடைய பாரத தேசம் இன்னைக்கும் விசேஷமா இருக்கு. உலக அரங்கில் எல்லாரும் பொறாமப்படும்படியா இருக்குன்னா இந்த குரு பரம்பரைன்ற தனம் நம்முடையதான தனி பலம். அதனால இந்த மாதிரி ஒரு தியானத்தோட குருவை தியானம் பண்ணலாம் இன்னைக்கும் ஆனந்தம்தான். ராதே கிருஷ்ண. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய். சமஸ்த பாகவதலுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ குரு பரமம் ரூபம் விவேக சக்ஷு அக்ரதஹ மந்தபாக்யான பஷ்யந்தி அந்தாஹ சூரியோதயம் யதா. குருவுடைய மகிமையை ருத்ரன் பார்வதிக்கு விரோதமாக சொல்கின்றார். குருமகிமை ஆகாசத்தை காட்டிலும் விஸ்தாரமானது, காற்றை காட்டிலும் நுண்ணியமானது, கடலை காட்டிலும் ஆழமானது, மனதை காட்டிலும் மிகப்பெரியது. அந்த குரு இல்லை அப்படின்னு சொன்னா இந்த ஜீவர்கள் அகம்பாவத்தில் அழிஞ்சு போய் படாத பாடுபடுவார்கள். அந்த குருவை மதிக்காதவர்கள் அனுபவிக்கின்ற துன்பம் எந்த வார்த்தைகளாலையும் சொல்ல முடியாது. குரு ரூபத்தில் இருக்கின்றவர்களை
உணராத மூடர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதும் நரக துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள். அதேபோல அவருடைய கடைசி காலமும் படுபயங்கரமாகவே இருக்கின்றது. அந்த குருவை மதிக்காதவர்கள், உணராதவர்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் மூடர்களே. அந்த குருவை மதிக்காதவர்கள் தனம் படைத்தவர்களாக இருந்தாலும் அந்த தனம் எல்லாம் ஏதேனும் ஒரு ஒரு முறையில் வீணாக போயிருக்கு, சந்தேகமே கிடையாது. அதனால இந்த குருவை வந்தனம் பண்ணணும், அந்த குருவை தியானம் பண்ணணும். குருகீதால ரொம்ப ஆச்சரியமா சொல்கின்றார் ருத்ரமூர்த்தி. அவ்வளவு சிரேஷ்டம் குருவுடைய ரூபமானது, மிகவும் உயர்ந்தது. ஸ்ரீ குரோ பரமம் ரூபம், குரு பார்ப்பதற்கு மனுஷ்ய தேகத்தில் இருக்கின்றவர் போல இருக்கின்றார். ஆனா அவர்களுக்கென்று உத்தமமான ஒரு ரூபம் இருக்கும். அந்த உத்தமமான ரூபம் யாருக்கு தெரிகின்றது அப்படின்னா, அந்த குருவிடத்துல ஸ்ரத்தையும் விசுவாசமும் கொண்டிருக்கின்றார்களே அந்த சசிஷ்யர்களுடைய ஞானக்கண்களுக்கு மட்டும்தான் அந்த உத்தமமான ரூபம் புலப்படுகின்றது. மற்ற சாதாரண அகம்பாதிகளுக்கும் சம்சாரிகளுக்கும் இந்த குருவுடைய உத்தமமான ரூபம் காண கிடைக்கிறது இல்லையா. அவர்களெல்லாம் பாக்கியம் குறைந்தவர்கள் அப்படின்னு சொல்றார். மந்தபாக்கியான பஷ்யந்தி, பாக்கியம் குறைந்தவர்கள் குருவுடைய உத்தமமான ரூபத்தை பார்க்கிறதில்லை. அதற்கு உதாரணம் சொல்றார், அந்தாகா சூரியோதயம் யதா நாபஷ்யந்தி, அந்தாகா சூரியோதயம் யதா. எப்படி ஒரு திருடி குருடன் சூரியோதயத்தை பார்ப்பதில்லையோ, அதை அனுபவிப்பதில்லையோ, அதுபோலவே அகம்பாவம் மமகாரம் போன்ற காரணங்கள்னால ஞானம்ன்ற கண் இல்லாத குருடர்கள்னால குருவுடைய உத்தமமான ரூபத்தை காண முடிவது இல்லை. குருவுடைய உத்தமமான ரூபத்தை பார்க்கணும், அனுபவிக்கணும். அப்படி பார்க்கின்றவன் மட்டுமே பாக்கியவான். அதில் சுவாமி ராமானுஜருடைய சிரேஷ்டமான சிஷ்யர் வடுக நம்பி ரொம்ப உயர்ந்தவர். குருவை தவிர வேறு எந்த விஷயத்திலையும் திருடமான விசுவாசம் இல்லாதவர். குரு ஒருவர் தான் சத்தியம் என்பது திருடமான அபிப்பிராயம் உள்ளவர் வடுக நம்பி. ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் வடுக நம்பியை கூட்டண்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சேவிக்க போனார். ஆனந்தமா சுவாமி ராமானுஜர் ரங்கநாதனை சேவிச்சென்றிருந்தார். ரங்கநாதனை பாதாதிகேசம் பார்த்தார் உடையவர் சுவாமி ராமானுஜர். எம்பெருமானை பார்க்கும் பொழுது பாதாதிகேசம் தான் பார்க்கணும், கேசாதி பாதம் அதன் பிறகுதான் பார்க்கணும். பகவானுடைய திருவடியை முதல்ல பார்த்தா தான் நம்முடைய மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும், நம்முடைய அகம்பாவம் எல்லாம் அழியும். அதனால உடையவர் யதிராஜ சுவாமி ராமானுஜர் ரங்கநாத பெருமாள பாதாதிகேசம் பார்த்துருந்தார். அந்த சமயத்துல வடுக நம்பி யதிராஜர் ராமானுஜர் பக்கத்துல நின்றுருந்தார். வடுக நம்பி திரும்பி பார்க்கணுமே, இந்த ரங்கநாதனை பார்க்கலையா. இத்தனைக்கும் ரங்கநாதன் சாதாரண ஒருவர் இல்லை, பிரம்மாவே ஆராதனை பண்ணி இஸ்வாகு குல தினமா வந்து பகவான் ராமச்சந்திரமூர்த்தியும் ஆராதனை பண்ணி அதன் பிறகு விபீஷணன் ஆராதனை செய்வதற்காக பகவான் ராமனே கொடுத்த ஒரு பெருமாள். நிகமாண்ட மகாதேவிகள் சொல்லும் பொழுது சொல்றார், ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில்
അമ്പുയത്തോൻ അയോധ്യ മന്നർക്ക് അളിത്ത കോയിൽ തോളാഴ തനിവീരൻ തൊഴുത കോയിൽ அப்படின்னு சொல்றார். தோல்வியே காணாத ராமன் தொழுத கோயில், தாமரையிலேந்து உண்டி பூத்த தாமரையிலேந்து உற்பத்தியான பிரம்மா அயோத்தி மன்னனான விஸ்வாவுக்கு கொடுத்ததான ஒரு எம்பெருமான். ஆறாறு அருள் அமுதமா இந்த ரங்கநாதன் இருக்கான். ஆறாறு அருள் அமுதம் அந்த ரங்கன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கும்படியான ஒரு பெரிய பெருமாள். பெரிய பெருமாள் கோவிலும் பெருசு, பெருமாளும் பெரிய பெருமாள், ஆழ்வாரும் பெரிய ஆழ்வார், எல்லாமே அங்க பெருசுதான். அந்த மாதிரி அந்த ரங்கநாத இவர் சேரிக்க மாட்டேங்கிறாராம் வடுக நம்பி. வடுக நம்பிய பெருடாமன் இருந்தார் அப்படின்னா தன்னுடைய ஆச்சாரியனாக இருக்கின்ற யதிராஜருடைய திருமேனி சௌந்தரியத்தை பாதாதிகேசம் அனுபவிச்சாராம். இங்க சுவாமி ராமானுஜ ரங்கனுடைய திருவடியை பார்த்தா வடுக நம்பி யதிராஜருடைய திருவடியை பார்க்கிறார். ராமானுஜ ரங்கனுடைய நாவிக்கமலத்தை பார்த்தா வடுக நம்பி யதிராஜருடைய நாவிக்கமலத்தை பார்க்கிறார். சுவாமி ராமானுஜ ரங்கனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தா வடுக நம்பி யதிராஜருடைய திருமுக மண்டலத்தை பார்க்கின்றார். இப்படி யதிராஜர் ரங்கநாதன் அனுபவிக்க வடுக நம்பி ராமானுஜர் அனுபவிச்சிருக்கார். சுவாமி ராமானுஜர் ரங்கனுடைய அழகலம் மயங்கி போனார். உடனே வடுகா எம்பெருமாளுடைய திருக்கண்ணழகை பாராயின்னு கூப்பிட்டான். உடனே வடுக நம்பி வேற வழி இல்லாம சரி ஆச்சாரியன் சொல்லிட்டாருன்னு சொல்லி திரும்பி ரங்கநாதனை ஒரு பார்வை பார்த்தான். ரங்கநாதனை பார்த்தா இன்னமோ தலையெழுத்து பார்க்க வேண்டியிருக்கேன் ஒரு பார்வையும், ஒரு ஆசை இல்லை, ஒரு பக்தி இல்லை. அதே யதிராஜர் சுவாமி ராமானுஜர் பார்க்கும் பொழுது ஒரு ஆசையோட ஒரு பக்தியோட பார்த்தான். ரங்கநாதனை பார்க்கிறார், யதிராஜர் ராமானுஜனை பார்க்கிறார். வடுக நம்பி ரெண்டு பேரையும் மாத்தி 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 பார்க்கிறார். பார்த்துட்டு கடைசியில சொன்னார், யதிராஜரை பார்த்து கை காண்பிச்சுட்டு என் அமுதனா இருக்கின்ற யதிராஜரை பார்த்த கண்கினாலே மற்றொன்றினை காணாதே அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதன் மற்றொன்றா போய் எடுத்து அதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். ஏன்னா அவருக்கு ரங்கநாதனுடைய அர்ச்சாவதார மூர்த்தி ரூபத்தை காட்டிலும் யதிராஜருடைய உண்மையான உத்தமமான ரூபம் நன்னா தெரிஞ்சு அனுபவிச்சுட்டாராம். யதிராஜரும் இவருடைய ஆச்சாரிய விசுவாசத்தை பார்த்து மயங்கி நின்னாராம், அதிசயிச்சு போனாராம். ரங்கனும் பரமானந்தப்பட்டான். ரங்கனுக்கு கோபம் வரலையா, மகா என் பக்தனை இவன் தியானம் பண்றானே, இவனே உத்தமமானவன் சொல்லி ரங்கனும் வடுக நம்பிக்கு அத்தனை அனுகிரகம் பண்ணார். அதனாலதான் ஸ்ரீகுரோகோ பரமம் ரூபம் விவேக சக்ஷு அக்ரத மந்த பாக்யான பஷ்யந்தி அந்தாக சூரியோதயம் யதா. ஞானக்கண் படைத்தவர்களின் முன்பு ஸ்ரீ குருவின் உத்தமமான வடிவம் விளங்குகிறது. கூடர்கள் சூரியோதயத்தை எப்படி பார்ப்பதில்லையோ அப்படி பக்தியம் குறைந்தவர்கள் குருவையும் அவருடைய உத்தமமான வடிவத்தையும் காண்பதில்லை. நீங்கள் கூடர்களா ஞானக்கண் படைத்தவர்களா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ராதே கிருஷ்ணன். ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா.